இன்றைய மன்னா. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா 38:3. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் அழுகை என்பது ஒரு தவிர்க்க முடியாத செயலாகிவிடுகிறது. ஒரு சிறு குழந்தை தன்னுடைய பசிக்காக அழுகிறது. சற்று விவரம் அறிந்த பிள்ளை தன் தேவைக்காக அழுகிறது. சற்று வாழ்க்கையில் பலவிதமான பாதைகளை கடக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஒரு பலவீனத்து நிமித்தம், மன குமுறல் நிமித்தம் சில நெருக்கடிகள் வருகிற பொழுது, சில போராட்டங்கள் வருகிற பொழுது தவிர்க்க முடியாதபடி அழுகையை வெளிப்படுத்துகிற நபர்களாய் மாறிவிடுகிறார்கள். நம்முடைய வாழ்வில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே அழுகையை வெளிப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்து வீதிகளிலே சிலுவையை சுமந்தவராக அவர் கடந்து சென்ற பொழுது ஏராளமான ஸ்திரீகள் அவருக்கு பின்பாக அழுது கொண்டே வந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து சொன்னார். அழுகை நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நம் பக்கமாக திருப்பக்கூடிய ஒரு செயலாய் காணப்படுகிறது. மனிதர்கள் முன்பாக நம் அழக்கூடிய அழுகை நமக்கு ஏமாற்றங்களை தருமே ஒழிய எந்த பிரயோஜனத்தையும் உண்டு பண்ணாது. ஆனால் தேவனிடத்தில் நீங்கள் அழக்கூடிய அழுகை, தேவ சமூகத்தில் வடிக்கக்கூடிய கண்ணீர் அவரை திசை திருப்ப வல்லம் உள்ளதாக இருக்கிறது என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. நாம் தேவ சமூகத்தை நோக்கி நம்முடைய கண்ணீரை சிந்துவோம். அவருடைய சமூகத்தை உற்று நோக்குவோம். அவரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோம். தேவன் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியம் செய்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.